ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா, மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். அது எல்லாமே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இப்போ வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் பார்ட் 7, அதாவது இதோட லாஸ்ட் பார்ட் பார்த்துட்ருக்கோம். அடுத்து நம்ம தேர்ட் யூனிட் போகிறோம். இப்போ வந்து லாஸ்ட் பார்ட் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த ஜெராக்ஸ் வேணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அந்த சிலபஸ் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறது, இந்த ஜெராக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ப்ரமோ வீடியோ மாதிரி கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். பவுண்ட்ரி கண்டிஷன் பற்றி சொல்லியிருக்கேன். இந்த பவுண்ட்ரி கண்டிஷன் வந்து இந்த டிஸ்கண்டினியூஸ் ஸ்டேட்ஸில் இருக்குங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். இதை நான் அப்படியே உங்களுக்கு லிங்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். நான் நிறைய பேர் எழுதுறது அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி யூ. இப்போ வாங்குறவங்களுக்கு நாங்கள் என்னெல்லாம் அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், வேல்யூடான பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காண்டியும் நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம இதை பார்த்துட்டே இருங்க. இப்போ உங்களுக்கு லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன், அப்புறம் ஹாமில்டோனியன் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் எல்லாமே அதே மாதிரி சொல்லியிருக்கேன். அப்புறம் மாலிகுலர் போலாரிசபிலிட்டி, எலக்ட்ரிக் சென்சிபிலிட்டி, அப்புறம் ஒரு டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகே, ரிலேட்டிவிட்டியில் ரிலேஷன் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் எனர்ஜி அதை கொடுத்துருக்கோம். அப்புறம் மெஷ்கின் ஸ்பேஸில் உள்ள எக்ஸ் இதெல்லாமே இருக்குது. யூரேனியன் சர்ஃபேஸ், ஃபோர் ஃபேக்டர்ஸ், ரிலேட்டிவிஸ்டிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸில் மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரியல் பாசிட்டிவ், ஹைப்பர் போலா, இல்லை ஃபார்வர்ட், அப்பர் ஹாஃப், அப்புறம் ரெஸ்மாஸ் நெகட்டிவ், இந்த மாதிரி மூணு பாசிபிலிட்டியில் இருக்கு. லெங்க்ராஞ்சியன் அண்ட் ஹாமில்டோனியன் அந்த ஸ்டேட்ஸும் இருக்கு. ரிலேட்டிவிஸ்டிக் ஹாமில்டோனியன் அப்படிங்கிறதுக்கும், அப்புறம் ஃப்ரீ பார்ட்டிகல்ஸ் அந்த இதில் இருக்குது. லக்ராஞ்சியன் இன்னன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுக்குள்ளே இப்போ நம்ம பார்த்த எல்லாமே ஈக்குவேஷன்ஸாக இருக்கும். அதுக்குள்ளே ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கேட்டுட்ருக்காங்க. ஓகே, இதோட நமக்கு வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் முடிது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இது வந்து என்னென்னா, குவாண்டம் தியரி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.